மக்களே, அன்பு வணக்கங்களோடு நான் சந்துரு. கேப்ஷன் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. கண்டிப்பாக கரையான் பூச்சி அரிக்காத, தண்ணீரால் பாதிக்கப்படாத ஒரு வாசக்கால்டு ஃப்ரேம் தான். அதுவும் கிரானைட்டில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோ பதிவுக்குள்ளே வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் பெரிய பிரச்சனை, வாசக்கால்டு ஃப்ரேம் மரத்தில் பண்ணனா அது தண்ணீர் பட்டு சீக்கிரமாக கரையான் அரிக்குது அப்படிங்கிறது தான். இல்லை இதை பிவிசியில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேட் ஆகுது, சீக்கிரமாக உடஞ்சி போகுது. சரி, என்ன தான் பண்ணலாம், ஒரு தடவை கிரானைட் வாசக்கால்டு ஃப்ரேம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். கிரானைட்டில் நீங்கள் கதவை வேகமாக அடித்தா பேத்துக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கிரானைட் ஒட்டும்போது ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிரானைட்டோட பேக் சைடு நல்லா மிஷின் வச்சு ரஃப் பண்ணுங்கள். நீங்கள் சிமெண்ட்டில் தான் ஓட்டுறீங்க அப்படின்னா கிரானைட் வெறும் சிமெண்ட்டு மட்டும் இல்லாமல் அது கூட சளிச்ச மண் ஒரு 6-7 கை சேர்த்துங்க. அப்படி இல்லையா, கிரானைட் ஓட்டுறதுக்கான தனி அடிசிவ் இருக்குது, அதை பயன்படுத்துங்க. அப்படி நீங்கள் பயன்படுத்தும்போது கண்டிப்பாக பேத்துக்கிறதுக்கான வாய்ப்பு 90% மேலே கம்மி. நீங்கள் ட்ரில் பண்ணாலோ இல்லை கதவை வேகமாக அடித்தாலோ எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. இதை நீங்கள் பாத்ரூமில் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் இந்த வாசக்கால்டு ஃப்ரேம் பயன்படுத்தலாம். ஏன்னா நிறைய வீடுகளில் வீட்டுக்குள்ளே இருக்க வாசக்கால்டு ஃப்ரேம்லேயும் கரையான் பூச்சி அரிக்கிற தன்மை இருக்கும். அப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே பயன்படுத்தும் போது இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரானைட்டில் நிறைய விதமான கலர்ஸ், நிறைய விதமான டிசைன்ஸ் இருக்குது. உங்களோட வீடோட இன்டீரியர் நல்ல ஒரு லுக்கில் அமையும். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசக்கால்டு ஃப்ரேம் பண்ணப்போ வரவங்களும் உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்டீரியர் நீங்கள் பண்ணி எல்லோரும் வர்றவங்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டை காட்டி அசத்துங்க. இது பயனுள்ள தகவல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சந்துரு டைல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.